ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொது சுகாதார பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, மதுரை மாநகராட்சியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய நலக்குழுமம் என்ஹெச்எம்எம் மூலமாக பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 23/1/2023 அன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஜாப் என்னென்னங்கிறத குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் சொல்லியிருக்காங்க, உர்பான் ஹெல்த் மேனேஜர், செக்டார் ஹெல்த் நர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் வந்து 2, சேலரி வந்து 25,000. குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி நர்சிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த்து, பெட்ரியட்டிக்ஸ், அப்சரட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஜெயினகாலஜி, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரிப்பரபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வித்து மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஹெல்த் சொல்லியிருக்காங்க கம்பல்சரி, இது முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 9 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, சேலரி வந்து 15,000. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இல்லைனா வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர்டு அண்டர் த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 போஸ்டிங்கு, சேலரி வந்து 13,000. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹவ் பாஸ்டு +2. ஓகேங்களா, +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் வந்து 1 இயர் வந்து வச்சுருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெடிசன் இது வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குட் ஃபிசிக்கு அண்ட் குட் விஷன் நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் அவுட் டு ஒர்க். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட உடல்நலம் வந்து தகுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், கிளீனஸ் ஒர்க்கர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 8 போஸ்டிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா 8,500 சேலரி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் தகுதி இருக்கணும், நல்ல பார்வை உள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்ப்போம்னா, இப்பணியில் முற்றிலும் தற்காலிகமான தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கடைசி தேதி சொல்லியிருக்காங்க பாருங்கள், 6/2/2023. ஓகேங்களா, 6/2/2023 மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேரில் இல்லைன்னா விண்ணப்பத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்வி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி சான்றிதழ், 10th 12th பட்டப்படிப்பு, இப்போ மதிப்பெண் பட்டியல், முன் அனுபவ சான்றிதழ், விதவை சான்றிதழ், இருப்பிடை சான்றிதழ். ஏன்னா விதவை சான்றிதழ் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரிக்கு எடுத்திருக்காங்க, மாநகர நல அலுவலர், 3வது மாடி, பொது சுகாதார பிரிவு, அறிஞர் அண்ணா மாளிகை, மதுரை மாநகராட்சி, தல்லாக்குளம், மதுரை. ஓகேங்களா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பிடுங்க. ஸோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.